டுடே. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மதுரையில் நடத்திய ரகசிய மீட்டிங் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் ஒரு மணி நேரம் பிரபல ஹோட்டல் ஒன்றில் தென் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் ஓபிஎஸ் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பசும்பொன் பயணம் கடந்த சனிக்கிழமை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு சென்று ஓபிஎஸ் மரியாதை செலுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மனைவியின் துக்க திதி காரணமாக அவர் அன்று அங்கு செல்லவில்லை. அதன்பின் மதுரை வந்த ஓபிஎஸ் மருது சகோதரர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் பசும்பொன் சென்று முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மதுரையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பிற்பகல் ஓய்வெடுக்க வந்த அவர் அங்கிருந்த கூட்ட அரங்கில் வைத்து தென் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனையை தொடங்கினார். சரியாக ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், ராமநாதபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் முனியசாமி உள்ளிட்ட இன்னும் சில தென் மாவட்ட அதிமுக முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அங்கு திரண்டிருந்த கீழ்மட்ட நிர்வாகிகள் ஓபிஎஸ் முக்கிய முடிவெடுக்கப் போகிறார் என கொளுத்தி போட்டுள்ளனர். இதனால் அந்த இடம் மேலும் பரபரப்பானது. இந்நிலையில் கூட்டத்தை முடித்துக் கொண்டு சிரித்த முகத்துடன் அங்கிருந்து வெளியேறிய ஓபிஎஸ் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்து அதிமுக சார்பில் 5 மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து பேசப்பட்டதாக பேட்டியளித்தார். உட்கட்சி விவகாரம் மேலும் இதற்கான தேதி மற்றும் நாளை இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசித்த பிறகு அறிவிக்கப்படும் என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். இதனிடையே முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை தாண்டி அந்த கூட்டத்தில் வேறு சில உட்கட்சி விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இருக்கலாம் என தெரிகிறது. விரைவில் இது குறித்த தகவல்கள் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.